மாசம் ஆறு மாசம் ஓ ஆறு மாசமா டாக்டர் என்ன சொன்னாரு குழந்தைக்கு க்ரோத் நல்லா இருக்குன்னு சொன்னாரு அது இல்லம்மா டாக்டர் அதை இது கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு விச்சு எப்படி ஒழுங்கா இருக்கானா யா ஹீஸ் ஃபைன் எதுக்கும் விச்சு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ ஏன் இல்ல டாக்டர் வேற எது கூடாதுன்னு சொல்லிட்டாரல அவ அங்க எங்க தப்பு தண்ணான் போக கூடாது பாரு சிச்சி விச்சு ரொம்ப நல்லவர் நல்லவர் இந்த போட்டோல இருக்காரு இந்த மனுஷன் பப்பு அப்பா அவரை பத்தி என்ன நினைக்கிற ஏன் அவரை பத்தி என்ன ரொம்ப நல்லவர் இந்த நல்லவர் பண்ண காரியத்தை சொல்லட்டுமா நான் பப்பு வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போது இப்படிதான் ஆறு மாசம் டாக்டர் அதை இது கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த மனுஷ வீட்டுல அடிக்கிட்டு ஒழுங்கா இருந்தாரா இல்ல ஏத்த வீட்டுல ஒரு மாமி இருந்தா அவளோட சேர்ந்து இவர் அடிச்சு லூட்டி இருக்கே அப்புறம் ஒரு வழியா பப்புவை பெத்தெடுத்து என் உடம்பை கட்டுக்கோ பாக்கி திரும்பி இந்த மனுஷனே வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே என் வாயால சொல்ல முடியாது பப்பு அப்பாவா பப்பு அப்பா இல்ல எல்லா அப்பாவும் அப்படிதான் இதோ இவங்க இருக்காங்க இவங்களுக்கு ஐஸ்வர்ய ராயவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோ ஐஸ்வர்ய ராய்க்கு ஆறு மாசம் வீட்டுல சும்மா இருப்பாங்களா ஏத்த வீட்டுல ஒரு மும்தாஜியோ ஷக்கிலாவையோ பின்னாடி தேடி ஓட மாட்டாங்க அது அவங்க தப்பில்லம்மா ஆம்பளைங்களோட ஏற்கே ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் திராட்சை பழம் எல்லா பழமும் இருக்குமா நல்ல பழமா இருக்கு வாங்கிக்கமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏத்த வீட்டில் கூட முதல்ல வேணாம்னு சொன்னாங்க அப்புறம் பழத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒன்னுலயும் ஒரு டிசைன் வாங்கிட்டாங்க தெரியுமா எடுத்த வீடு காலியா தானே இருந்துச்சு ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா கும்பகோணத்துல இருந்து இன்னைக்கு தான் ஒரு மாமி புதுசா ஷிஃப்ட் ஆகி ஏத்து வீட்டு குடி வந்திருக்கு இன்னொரு மாமியா இன்னொரு மாமி இல்லம்மா சிவகாமி மாமி மாமி மெட்ராஸுக்கு வந்தது டோட்டல் கும்பகோணமே ஷிஃப்ட் ஆகி வந்த மாதிரி கண்ணு திராட்சை கண்ணு ஆப்பிள் இப்படி நான் வளவளன்னு சொல்ல விரும்பல என் ரேஞ்சுக்கு சுருக்கமா சொல்லணும்னா மாமி ஒரு நடமாடும் பழத்தோட்டம் மாமியோட அழகை திரும்பி பார்க்காம ஒரு ஆம்பளை போக முடியாது திரும்பி பார்க்காதவன் ஆம்பளையே கிடையாது நான் இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன் இப்படி தொங்கும் பழத்தோட்டமா தெரியுற மாமிக்கு வயசு என்ன தெரியுமா 20 மாமாவுக்கு வயசு 60 கொடுமையை பார்த்தீங்களா பழம் பழுத்திருக்கு பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை பாவம் மாமா வெத்தலையை மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் இந்த காலனியில் இருக்கிற எவனோ ஒருத்தன் அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு அந்த மாமியோட ஓட போகிறது உறுதி யாரு ஐயோ பொறுங்க உனக்கு என்ன வேணும் பால் வேணும் வாட் காலையில காஃபி போடுறதுக்கு பால் வேணும் புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா நானும் புதுசா தான் குடி வந்திருக்கேன் எனக்கு ஒன்னும் தெரியாது பொறுங்க பிரியா யாரு ஐயோ இங்க யாருமே இல்ல நீ அங்க ஏறு வராத குரல் நல்லா இருக்கு தம்பி யாரு என்ன Oh!
ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். பிரியா குளிக்கிற நேரத்துக்குள்ள குவிக்கா வந்து டக்கு 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 நாளே மாட்டு மாட்டி குடுத்துட்டு போயிடு. வாவிச்சு விச்சு வெயிட், வழிக்கிட போறது இல்ல மாமி, ஒண்ணுமே ஆகாது. நான் புடிச்சுக்கிறேன், அதுக்கு அப்புறமா ஏறு. ஓகே. ஆமா விச்சு, ஆணி எங்க இருக்கு மாமி? காணும் இதோ. மாமி இங்க கொஞ்சம் கீழே. மாமி இங்க. ஓகே. கிருஷ்ணா படம் மாட்டு. ஓகே விச்சு விச்சு. முருகன் படம். நான் ஒண்ணு வரல, மாமி தான் என்ன கூப்பிட்டாங்க. நீ எதுக்கு என் புருஷனை கூட்டிட்டு வந்த?
நாளைக்கு இங்க ஆத்துல பஜனை பிரியா. உன் பஜனைக்கு ஏன் பிரச்சனை, ஏன் நீ கூப்பிட்ட? உங்களுக்கு தெரியாதா, பஜனை பண்ணும்னா என்ன பண்ணும், செவத்துல சாமி படம் மாட்டணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக தான் விச்சுவ கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கார கூப்பிட வீட்டு பக்கம் வந்த என்ன தப்பு பண்ண? கும்பகோணத்துல இருந்து உங்க அத்துக்கு எதிர்த்தாப்புல குடி வந்தது தப்பா? உங்க அத்துக்கார ஆணி அடிக்க தான் கூட்டிட்டு போனேன். அத்துக்காரக்கு ஏன் செய்யல தப்பு இல்ல, உங்க பார்வையில தப்பு இருக்கு, உங்க மனசுல தப்பு இருக்கு, அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே இருக்கு. என்ன பாக்குறே கொழுகுழுன்னு இருக்கேன்னா? சின்ன வயசுல இருந்து நெய்யும் பப்பும் கொடுத்து கொப்பும் கொளியுமா வளர்த்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உங்க அத்துக்கார் நல்லா இருக்கணும், நல்லா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்க அத சொல்லத்தான் வந்தேன். நான் வரேன் தங்கச்சி. தங்கச்சி, உங்க வீட்டு பஜனைக்கு நான் கண்டிப்பா வரேன்.